இந்து என்பது வந்து பல பேர் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னோன்னே என்ன, டாக்டர் கிருஷ்ணசாமி இப்படி இங்கிருந்து ஆர்எஸ்எஸ்ஸாக மாறிட்டார், சங்கியா மாறிட்டார், முழுவா இந்தியா மாறி. நான் அப்படி தானே இருந்தேன். நான் என்றைக்கு புதுசாக மாறு, என்னுடைய அப்பா இந்து, அம்மா இந்து, என்னுடைய முன்னோர்கள் இந்து. சாதி என்பது தமிழ் சமுதாயத்துக்குள்ளே என்னமே என்ன என்னைக்கு இருந்தது? சிலப்பதிகாரத்தில் சாதி இல்லை. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லா சமுதாயங்களும் கைவிஞர்களாக அடையப்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். உழவர்குடி என்று வருது, கை விஞர்கள் என்று வருதே தவிர உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, காலனி என்று எங்கேயுமே கிடையாது. இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே சாதி என்பது ஊடுருவி விட்டது. அதுக்காக இந்த சாதி என்ற ஒரு நோய், ஒரு நோய் ஒரு உடம்புக்குள்ளே வந்து நம்ம நடந்து போகிறோம், ஒரு முள்ளு குத்திட்ட காலவே விட்ட முடியும். அப்படி ஒரு பாதிப்பு வந்தாலும் கூட அது சீல் பிடிக்க விடாமல் தடுக்க வேண்டியதுக்கு மருந்தெல்லாம் எடுக்கணும். மதம் மாற்றம் என்பது எங்கிருந்தோ, யாராலோ, எதற்காலோ கொண்டு வரப்பட்டது. நான் கேட்குறேன், 1000 பிறகு மத்திய ஆசியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் படையெடுக்கலன்னு இங்கே இருக்கிறவங்களாம், இஸ்லாமிய இங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் மதம் மாறி இருப்பாங்களா? ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து குடியேறினா, டச்சுக்காரன் வரலன்னு சொன்னால், போர்ச்சுக்காரர் நெதர்லாண்டுக்காரர் வரலன்னு சொன்னால் இங்கே வந்து கிறிஸ்தவ மாறி இருப்பாங்களா? அப்போது ஏதோ ஒரு காரணத்தினால், அங்கிருந்து வந்த காரணத்தினால், திணித்த காரணத்தினால், அச்சுறுத்திய காரணத்தினால், பல காரணங்களால் பல பேர் போயிருக்கிறாங்க. நான் அதில் தெளிவாக இருந்தேன். இன்னும் இன்னைக்கு நான் சில மீட்டிங்லையும் கூட சொல்லியிருக்கிறேன். ஏன், நான் பிறந்த கிராமத்தில் தேவேந்திரோட வேளாளர் குடும்பம் 25 குடும்பம் தான், பெருசல்ல. கொங்கு வேளாளர்கள் 100 குடும்பம், அருந்தீதியர் ஒரு 50 குடும்பம், விஸ்வகர்மா 2 குடும்பம், சலவை தொழிலாளர் 2-3 குடும்பம், சவர தொழிலாளர்கள் அவர்கள் ஒரு 2-3 குடும்பம், அருந்தியர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள். அங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் ஒரு தேவேந்திர குல வேளாளர் கூட ஒரு காலத்திலும் கூட தங்களுடைய மதம் மாறவில்லை. அவர்கள் தங்களுடைய பூர்வீக உணர்வோடு தான் இருந்தார்கள். பிரச்சனையை சந்தித்தாங்க. 25 குடும்பம் இருந்து 100 குடும்பத்தை சந்தித்தார்கள். சுற்றுவட்டார்கள் சந்தித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால், எங்கள் கிராமத்தை சுற்றி 3 கிராமம் தான் தேவேந்திர வேளாளர் இருக்கக்கூடியது. வந்து ஒன்று மசக்கண்டபுதூர், வசவராயக்கம்பட்டி, இன்னொன்று பக்கத்து கிராமம், 3 கிராமம் தான். 3 கிராமத்திலிருந்து மதிப்போடு மரியாதையோடு சந்திக்கணும்னு சொன்னால் எவ்வளோ துணிஞ்சிருக்கான், ஒருத்தரோட மதம் மாறலையே. அந்த அளவுக்கு இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயம் தன்னுடைய பாரம்பரிய பண்பாட்டோடு இருந்து கொண்ட காரணம், அந்த ரத்தம் தான் என்னிடத்தில் உடம்புதோ தவிர, ஆர்எஸ்எஸ் வந்த காரணத்தினால் நான் ஒன்றும் இந்துவல்ல. நானாக இருக்கிறேன். நான் என்னுடைய தந்தை உணர்வுகள், என்னுடைய முன்னோர்களுடைய என்ன பாரம்பரியம் அதுவாக இருக்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. இதில் எனக்கு வெட்கம் என்ன இருக்குது, எனக்கு கூச்சம் என்ன இருக்கிறது, நான் இந்து என்று சொல்லுவதில் என்ன பெருமை குறைந்து போய்விடுகிறது என்று ஒருவர் உயர்ந்த ஜாதி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஒருவர் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்பட்டது, அதெல்லாம் என்றைக்கு இருக்குமா? அதை மாற்றுறதுக்காகத்தானே பட்டியிலிருந்தே வெளியேறணும்னு சொல்கிறோம். ஏன் இன்னைக்கு வந்து உயர்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வரணுங்கிறது எங்கே வந்தது? அவைகளெல்லாம் காலப்போக்கில் எல்லாமே அப்படித்தான் வரும். ஆனால் அதுக்காக நம்முடைய முன்னோர்களுடைய அடையாளம், இந்த பாரத பூமியத்தின 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்த இந்த அடையாளத்தை எல்லாம் விட்டு நாம் செல்ல போவது கிடையாது. மற்றவர்கள் சொல்லுகலாம், எந்த புத்தனை வேண்டுமென்றால் கூத்தலாம். ஒரு சங்கடங்கள், சிரமங்கள் வருவது என்பதற்காக நம்முடைய அடையாளங்களையே மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மீது அரிஜனங்கள் என்று இருந்த முத்திரை போச்சு, ஆதிராவிடர்கள் என்று இருந்த முத்திரை போச்சு, தலித் என்ற முத்திரை போச்சு, தேவேந்திர குல வேளாளர் என்ற முத்திரை என்ற அடையாளம் வந்திருக்கிறது. அதுவும் எஸ்சி என்பது இன்னும் இருக்கிறது, அதுவும் போகும், அதையும் போக்கிவிடுவோம். எல்லாமே தமிழ் சமுதாயங்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக, எல்லோரும் ஒற்றை அடையாளத்தில், இந்துக்களெல்லாம் ஒற்றை அடையாளத்தில் வரக்கூடிய காலகட்டம் வந்தே தீரும்.